எக்ஸலண்ட். GUI வெர்சஸ் DOS. GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுக்கும் இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கு நிறைய கமாண்ட் தெரியுமோ அவருக்கு தான் அந்த கம்ப்யூட்டர் மேலே டோட்டல் கண்ட்ரோல் இருக்கும். அதுவே ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாக இருந்தது. ஏன்னா அங்கே அவங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு நல்ல தீனி கிடச்சிது. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு ஒரு காலத்தில் நிறைய இருந்தது. இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்ணி பயங்கர டெவலப்மெண்ட் பூம் ஆகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதே இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி, அப்போ அதுவும் இல்லாமல் பயங்கர காஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸுனே எந்த காலேஜ்லேயுமே இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் படித்தவங்க, சிவில் படித்தவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் படித்தவங்கெல்லாம் ப்ரைவேட்டான கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அவங்க படித்து ஒரு நல்ல டெவலப்பராக உருவாக முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் ஒரு காரணம். ஏன்னா அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் தானே. ஒருத்தருக்கு 10 கமாண்ட் தெரியுது அப்படின்னா அவர் அந்த 10 கமாண்டுக்குள்ளார தான் அந்த கம்ப்யூட்டரை வந்து வேலை வாங்க முடியும். அதே ஒருத்தருக்கு 20 கமாண்ட், 30 கமாண்ட் தெரியும் போது அவர் இன்னும் நல்லா ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கிட்டால் நமக்கு நிறைய வேல்யூ, நிறைய கற்றுக்கிட்டால் நிறைய வேல்யூ அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுச்சு. அது இன்றைக்கு வரைக்கும் உண்மை தான். அதாவது கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் சும்மா கொஞ்சம் மேம்போக்காக கற்றுக்காமல் இன்டெப்த்தாக எந்த அளவுக்கு கமாண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நம்மளால் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இன்றைக்கும் வேல்யூ இருக்குது. இன்றைக்கி படிச்சுட்டு வெளியே வர்றவங்களில் 99% ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் தான் வராங்க. ஏன்னா இது அவங்களுடைய குற்றம் இல்லை, நேராக கொண்டு வந்து GUIல கொண்டு வந்து விட்டுறாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு எல்லாமே ஈஸி தானே, இதில் நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் பிளாக்போர்ட் டெக்னாலஜி தான் மிகச்சிறந்த டெக்னாலஜியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிளாக்போர்டில் வாத்தியார் எழுதுகிற போது பையனுக்கு நிதானமாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பிளாக்போர்டில் எழுதி எழுதி வேகமாகவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ வாத்தியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிதானமாக தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அந்த பையனுக்கு உள் வாங்கிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. இன்னொன்று, முழுமையாக அவர் சொல்லி கொடுக்க முடியாது. பிளாக்போர்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவரால் காமிக்க முடியாது. ஆனால் அதை பற்றி வார்த்தைகளால் எந்த அளவுக்கு அவர் சொல்ல முடியுமோ அவர் சொல்லுவார். அப்போது அதை கேட்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றி கற்பனை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அந்த மாதிரி கற்பனை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்பனை பண்ண பண்ண நம்ம எதை பற்றி கற்பனை பண்ணிகிட்ருக்கோமோ அது நல்லா போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் பிளாக்போர்டு டெக்னாலஜியை அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட ஜோக்கு வருது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து நீங்கள் படித்து ரசித்த ஒரு 20 ஜோக்ஸு இல்லை 20 விஷயத்தை எழுதுங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் அப்படியே பிளாங்காக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நமக்கு முழுமையாக இது புரியுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயின் வேலை செய்கிறதுக்கு அங்கே தேவையே இல்லாமல் போகுது. அதனால் என்னாகுது, இருக்கிறத பார்க்குறோம், பார்க்குறத புரிஞ்சுக்கிறோம், விட்டுறோம். அப்போ என்னாகும், கொஞ்ச நாளையில் அது மறந்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த GUI அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக
ஸ்டார்ட் பண்ணி அவருடைய கரியரில் மேலே போகணும்னு நினைக்கிறவருக்கு அவருக்கு முழு வேலையும் அதுதான். ஆனால் இந்த கம்ப்யூட்டரை எதுக்காக வாங்கினாங்க, எதுக்காக உருவாக்கி நம்ம ஒவ்வொரு கம்பெனியும் வாங்கி எதுக்காக உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வேகமாக ரிப்போர்ட் வரும். ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி கமாண்டை தெரிஞ்சால் தான் ரிப்போர்ட் எடுக்க முடியுங்கும்போது இந்த மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ஐடி பீப்புளை டிபெண்ட் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் நம்மளுடைய பில் கேட்ஸ் என்ன பண்ணார்னா, நான் ஒரே கிளிக்கில் இன்ஃபர்மேஷனை நான் வந்து மேனேஜர்னுடைய கையில் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு அதை சக்ஸஸும் பண்ணார். அதுதான் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். முதல் முதல்ல அதை விண்டோஸ் அப்படின்ற நேமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கொடுத்தாங்க. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன் செக்டார் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொரு செக்டார் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னா டெவலப்பர்ஸ், உருவாக்குறவங்க. ஒருத்தர் உருவாக்குறாரு, ஒருத்தர் உபயோகப்படுத்துகிறாரு. இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் டெவலப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்ட்ராக்டிவ் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து மாஸ்டர் பண்ணாமல் அவர் வந்து தெளிவாக எந்த லாங்குவேஜையும் புரிஞ்சிக்க முடியாது. அவர் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். மற்றபடி இது ரெண்டுக்கும் என்ன சார் சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், டேட்டுன்னு கமாண்டை கொடுத்து இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தோம், டைம்னு கொடுத்து இன்றைக்கி டைம் என்னன்னு பார்த்தோம். இது ஒரு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, இங்கே போய் கிளிக் பண்ணுறார், இதை போய் கிளிக் பண்ணும் போதே இன்றைக்கி என்ன தேதி தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி 11th 11th இங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன டைம்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ என்னாச்சு, ஒரு கிளிக்கில் அந்த மேனேஜருக்கு இன்றைக்கி என்ன தேதி என்ன டைம்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சார். மவுஸை வச்சு கிளிக் பண்ணுறதன் மூலமாகவே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் ஒரு டெவலப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸில் மாஸ்டர் பண்ணுறவராக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஹார்டுவேருக்குள்ளார நம்ம கமாண்ட் எப்படி உள்ளே போய் எப்படி ரிசல்ட் வர்றதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல டெவலப்பராக ஆகிறது கஷ்டம். ஸோ அதனால் ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் தயவு செஞ்சு இந்த பேட்ச் ப்ராசஸிங் கோர்ஸை கண்டிப்பாக முடிங்க. இதை முடிக்கும்போது அந்த காலத்தில் எப்படி ஒருத்தருக்கு, ஒரு நார்மல் பர்சனுக்கு கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கணும், என்னால் முடியும், இது என்னுடைய அறிவு பசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி அப்படின்னு சொல்லி எப்படி நாங்கள்லாம் வந்து இது பண்ணமோ, அதே ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளார க்ரியேட் ஆகும். அதனால் கமாண்டில் எந்த அளவுக்கு அதிகமான கமாண்ட்ஸை தெரிஞ்சு நீங்கள் ஒரு சில பேட்ச் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்களோ, அதுக்கப்புறம் சி ப்ரோக்ராமிங் அண்ட் ஹையர் லெவல் லாங்குவேஜ் படிக்கும்போது நிச்சயமாக உங்களால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக கமாண்டில் கொடுத்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் கம்ப்யூட்டர்கிட்டருந்து வாங்க முடியுமோ அதே விஷயத்தை ஒரு சிங்கிள் கிளிக்கில் அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கறது தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆனால் ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் விண்டோவில் போய் கமாண்ட்ஸை கொடுத்து நம்ம ரிசல்ட்டை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் நிச்சயமாக நமக்கு நல்லது. தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.